வணக்கம் நண்பர்களே, எல்லாருமே கார் வாங்கி ஓட்டணும்னு ஆசைப்படுறாங்க, ஆசைப்படணும், அதை நிறைவேற்றக்கூடிய ஒரே கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாருதி ஆல்டோ 800. இந்த கார்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீ சப்ஸ்கிரைபர் பண்ணி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மாருதி ஆல்டோ 800, இந்த கார்ஸ் ரொம்ப லோவஸ்ட் ரேட்டு, 2.75 லட்சம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த காரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப டீப்பாகவே எடுத்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இந்த கார்ஸுடைய ரேட்டு, ஹைட்டு, இன்ஜினுடைய பர்ஃபார்மன்ஸு, இதில் வந்து என்ன இப்போ அட்வான்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற பற்றியும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். மாருதி 800 ஸ்டாப் ஆன போதுவே ஒரு காராச்சும் நம்மளால் வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய கனவை சுக்குநூறாக்கி பல கஸ்டமர்ஸ் திருப்பி எங்களுக்கு 800 வேணும், அது கம்மியான ப்ரைஸில் வேணும், எங்களால் ஒரு கார் வாங்கி ஓட்டணுங்கிற ஆசையை உங்களால் தான் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி மாருதிக்கிட்டே நிறையாவே போஸ்ட் பண்ணாங்க. அதோடைய வெளிப்பாடு தான் ஆல்டோ 800 அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. லான்ச் பண்ணாலுமே மற்ற கார்ஸோடு இதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்மளால் வாங்கி ஓட்டி ஆசை தீர ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இதில் வந்து ஃபியூச்சர்ஸும் சரி டிசைன்ஸும் சரி ஓரளவுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கார் 2.75 லட்சம் ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆனாலும் நம்மளுக்கு நல்ல ஒரு மற்ற கார்ஸோட ஃபியூச்சராக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹையண்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது உங்களை ஒரு 5 வேரியன்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எந்த மாதிரி தேவைப்படுது, எந்த மாதிரியான டிசைன்ஸ் வேணும், பவர் விண்டோ வேணுமா, பவர் ஸ்டேரிங் வேணுமா, ஏசியுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ வேணும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து டச் டிஸ்பிளேயும் செட் பண்ணலாம், அதுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வரும். இந்த காரை பொறுத்தவரைக்கும் கம்பேரிசன் எந்த காரோடையும் பண்ண முடியாது. இது ஏன்னா அப்படின்னா ஏழை மக்களும் கார் வாங்கி ஓட்டணும் அப்படிங்கிறத இந்த கார் நிறைவேற்றிருக்கு. அதே மாதிரி ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் கம்மி தான். அதனால் நான் கம்பேரிசன் சொல்லணுன்னா இந்த காரை எந்த காரோடையும் நான் கம்பேர் பண்ண மாட்டேன். இந்த காருடைய ஒவ்வொரு தனித்திறமையும் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் அவங்க முழுசாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு நோக்கத்தோட தொலைநோக்கோடு கிலோமீட்டருக்கு 23 கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பெட்ரோல் இன்ஜின்லேயும் கிடைக்குது, சிஎன்சிலேயும் கிடைக்குது. மெயின் அந்த வந்து சில்ட்ரன்ஸ் டோர் லாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சில்ட்ரன் உள்ளே இருந்தாங்கன்னா ஓப்பன் பண்ணுறதுக்கான லாக்கு கொடுத்துருக்காங்க. வேரியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 7-8 வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டுக்கு என்ன மாதிரியான வேரியன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வீடியோவுக்கும் மேட்ச் இல்லாட்டியும் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸை ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு. ஏன்னா நான் வந்து இந்த மாருதி ஆல்டோவை பொறுத்த வரைக்கும், 800 பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் அதில் என்னென்ன இருக்கும், என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எதிர்பார்க்கலாம், எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் நான் வந்து அவ்வளோ டீட்டெயிலாக நான் உங்களுக்கு சொல்லலை. பொதுவாக ஆல்டோ எப்படி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது காரில் நம்ம இதை பற்றி ஃபுல் ரிவ்யூ என்ன பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 2.75 லட்சம் ரூபாயிலேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 லட்சம், 3.75, 4 லட்சம், 5 லட்சம், 6 லட்சம் ரூபா வரைக்கும் நம்மளுக்கு போகும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்ரோடு டேக்ஸு, ஜிஎஸ்டி, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 6 லட்சம் ரூபா நம்ம பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து இயர் எண்டிங் போடும்போது நம்மளுக்கு ஆஃபர் விழும். ஆஃபரில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கிட்ட நம்மளுக்கு கம்மியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த மாருதி 800 ஆல்டோவை பற்றி ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணி ஷேர் பண்ணி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.